ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பொருளாதாரம். பொருளாதாரம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பொறியியல் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் நுகர்வு சமூக அறிவியல் ஆகும். அப்படின்னாலும் பொருளாதாரம் ஓகே. அதோட பொருளாதாரத்தோட பலன்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பலன்கள்லாம் என்னென்னா, இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம். இதன் பொருள் என்னென்னா, வந்து தனியாரும் பொதுத்துறையும் சிறந்த முறையில் செயல்படுறதால இது வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை தேவையெல்லாம் வந்து பொதுத்துறையில் எடுத்து செயல்படுறதால இது வந்து ஒரு பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம், அடிப்படை தேவையெல்லாம் எடுத்து செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதோட பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தனியார் துறை பொருளாதாரம் வந்து தாராளமயமாக்குறது தான் இதோட முக்கியத்துவமே இந்த தனியார் துறையில். அடுத்தது பார்த்திங்கன்னா, வேளாண்மை வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா வந்து வேளாண்மை மட்டும் வந்து 60% வந்து பங்கு வகிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி வந்து 17%, வேளாண் உற்பத்தி, இது வந்து க்வெஸ்சன் ஆன்சரில் கூட கேட்பாங்க, அதனால் இதை பார்த்துக்கோங்க. வேளாண் உற்பத்தி வந்து 60%, உள்நாட்டு உற்பத்தி வந்து 17% இருக்கும். 60% வேளாண்மை சார்ந்த தொழிலில் தான் முக்கால்வாசி பேர் ஈடுபடுறாங்க. 17% மட்டும்தான் உள்நாட்டு உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வளர்ந்து வரும் சந்தை. எல்லா நாடுகளும் முன்னேறி கொண்டிருக்கும் போதும் இந்தியாவும் வந்து பிற நாடுகளை மாதிரியே முன்னேறி கொண்டுட்டுதான் இருக்குது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, அதை வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, வளர்ந்து வரும் பொருளாதாரம். நம்ம உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஜிடிபி ரேங்கில் பார்த்தோன்னா 7வது இடத்துல இருக்குது. ஆனால் அதை வாங்கும் சக்தியில் பார்த்திங்கன்னா அது வந்து 3வது இடத்துல இருக்குது வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில். இது வந்து G20 நாடுகளையும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வேகமாக வளர்ந்து பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் வந்து அதிக நிலையான வளர்ச்சி, அதாவது வேகமாக வளர்ந்து பொருளாதாரம் வந்திருக்கு. 2016-17 வந்து சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி வந்து 7.1% வந்து வேகமாக வளர்ந்துருக்கு நம்ம இந்தியா நாடு. அதை தான் சொல்கிறாங்க, வேகமாக வளரும் பொருளாதாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வேகமாக வளரும் பணிக்கன் துறை. இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து பணிக்கன் துறை, அதாவது பிபிஓவில் இருந்தால் வந்து பணிக்கன் துறை, ஐடிஓ, ஐடிலாம் சொல்கிறோம், ஐடி கம்பெனி, பிபிஓ, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இணையதள சேவை, அதாவது நெட்டு, அதெல்லாம் சீன மக்களை விட சீன மக்களுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்திய மக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீனா 738.5 மில்லியன், செகண்ட் வந்து இந்தியா 462.1 மில்லியன், தேர்டு பார்த்திங்கன்னா அமெரிக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா, பேரளவு உள்நாட்டு முகர்ச்சி. வேகமாக பொருளாதாரம் வளர்ந்திருந்தாலும் வாழ்க்கை தரம் வந்து நம்மளுக்கு உயர்ந்து கொண்டுக்கிட்டே தான் இருக்குது. என்ன தான் நம்ம வந்து உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்கினாலும் நம்மளோட பெருமளவு அதிகரித்து வந்து அதிகரிச்சிக்கிட்டே தான் இருக்குது. வாழ்க்கை தரமும் அதே போலையும் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குதுங்கன்னா. நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகள் நகரமயம் முக்கிய அறிகுறியாகும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் வளர்ச்சி அடைந்தால் தான் நம்மளோட பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். அதனால் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மக்கள் தொகை பகுப்பு. இதிலேருந்து முக்கால்வாசி நிறைய குஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கண்டிப்பாக படிங்க. மனித வளம் இளைஞர், இப்போ இங்கே இருக்க நம்ம இருக்கிற நாட்டில் வந்து இளைஞர்கள் நிறைய நிரம்பி இருக்குது. ஆனால் என்ன ஆகுது, இளைஞர்கள் திறமை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டி உள்ளது. என்னதான் இளைஞர்கள் வந்து என்னதான் உச்சத்தை எட்டினாலும் அவங்களோட வேலைவாய்ப்பு மட்டும், இளைஞரோட வேலைவாய்ப்பு மட்டும் இன்னமும் ஏறவே இல்லை, இன்னமும் அது அப்படியே தான் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, 232 மில்லியன் 2011 12 மேற்கத்திய நாடுகளில், 2036 அப்போ மக்கள் தொகை ஏறக்குறைய சம அளவில் வந்து இந்திய இளைஞர்கள் மக்கள் தொகைக்கு உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம், முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பலன்கள், இப்போ வந்து அதோட பலவீனம், அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். முன்னாடி பார்த்தது எல்லாமே அட்வான்டேஜஸ். அதிக மக்கள் தொகை, வந்து பார்த்திங்கன்னா சீனாவை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து 2வதில் இருக்குது. இதனால் வந்து மக்கள் தொகை பெருக்கத்தால் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குன்ற மாரி சொல்கிறாங்க. மக்கள் தொகை வந்து அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் வந்து 1.7% வந்து அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது.
இது வந்து என்ன எதுக்கு ஈடாக சொல்கிறாங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்களோட எண்ணிக்கைக்கும் நம்மளோட இந்தியாவோட வருஷம் அதாவது ஆண்டுக்கு ஏற்படும் மக்கள் தொகைக்கு அதோடய பெருக்கம் அதாவது மல்டிப்ளிகேஷனில் சமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. என்ன தான் வந்து நம்மளோட பொருளாதாரம் வளர்ந்து அடைஞ்சாலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நீடிக்கிறது எதனாலனா, நம்ம பணக்காரர் வந்து தொடர்ந்து பணக்காரங்க தான் ஆகிறாங்க, ஆனால் ஏழைகளும் தொடர்ந்து ஏழைகளால் தான் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து வருமானம் இருக்கிறவங்க அவங்க மட்டும் சொத்து சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, வறுமையில் இருக்கிறவங்க அவங்க இன்னமும் தாழ்த்தப்பட்டுக்கிட்டு இன்னமும் ஏழையாகவே தான் இருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்கள் பெற்றிருக்கும் இந்தியர்கள் நம் நாட்டில் பார்த்திங்கன்னா 10% மட்டும்தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தியாவசிய மற்றும் அன்றாட பண்டங்களின் விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதும் என்ன தான் இருந்தாலும் நம்ம அத்தியாவசிய பண்டங்களோட விலை வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டுகிட்டே தான் இருக்குது. இதனால் ஒரு பெரிய குறை தான் நம்மளோட ஏழை மக்களுக்கு. கண்டிப்பாக பண்டங்களோட விலையை உயர்வது அவங்களால சமாளிக்க முடியாது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்நாட்டு பலவீனம். கடந்த 10-20 ஆண்டுகளில் என்ன தான் உள்கட்டமைப்பு வசதி படிப்படியாக முன்னேறினாலும் இந்த போக்குவரத்து, இந்த கரண்ட் அதாவது மின்னாற்றல், பாதுகாப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் பற்றாக்குறையாக தான் நம்மளுக்கு இருந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. என்ன தான் நம்ம இளைஞர்கள் அதிகரித்து வேலைவாய்ப்பு நம்ம வசதியை உயர்த்தினாலும் வளர்ச்சி வேலைவாய்ப்பு வந்து அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதியை அதிகமாக்க அவசியமாகிறது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்குவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பொருளாதாரத்தோட பலன்களும் பலவீனமும் இதிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது க்வெஸ்சன் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட், படிங்க. கம்பல்சரி இதுலேருந்து க்வெஸ்சன் ஏதாவது கேட்கப்படுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.